இப்போ பேக்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்னுடைய மிட் பாயிண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, இதனோட மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம, இதில் உயரமான பகுதி இந்த ஷோல்டரில் ஹை பாயிண்ட்டில் இருந்து நம்ம நெக் எல்லாமே இப்படி கொஞ்சம் பள்ளமாக வந்து தான் இந்த இடம் உயரம் வரும். ஆனால் இதில் வந்து இப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஷோல்டர் பகுதியில் எது உயரமான பகுதியோ அங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் வந்து இதனுடைய மிட் பாயிண்ட். அப்புறம் ரெண்டு பஸ்டுக்கும் உள்ள கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 8 இன்ச் கொடுத்துருக்காங்க, 8 இன்ச் வருது. அப்போது பஸ் பாயிண்ட்டினுடைய உயரம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் பஸ் பாயிண்ட் லென்த் என்ன, பஸ் பாயிண்ட் லென்த் என்ன அப்படின்னா. அப்போ அந்த பஸ் பாயிண்ட்டினுடைய லென்த் எது அப்படின்னா, ஷோல்டர் பகுதியில் இருந்து இந்த மிட் செஸ்ட்டுக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிட்வீன் 2 பஸ்ட் அப்படின்னா, இந்த ரெண்டு பஸ்டுக்குமான கேப்பு இது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம இங்கே அண்டர் பஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். அப்போ இந்த பஸ்டில் பாதி தான் இங்கே நமக்கு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம யோக் கொடுக்கும்போது அது கரெக்டாக வரும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ள இருக்கிறவங்க இங்கே டாட் பிடிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த இடம் பள்ளமாகவே இருக்காது, அப்படியே மேடாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரின்சஸ் கட்டு இதெல்லாம் தைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குழி மாதிரி வராது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டாட் பிடிக்க தேவையில்லை. நார்மலாக இப்படி ஒரு பள்ளம் வர்றவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம மைல்டாக ஒரு டாட் பிடிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் உயரம், முன்கழுத்தினுடைய உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு. என்ன ப்ளவுஸ் தைக்கிறோம், என்ன மாடல் தைக்கிறோம், இல்லை கவுன் தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா லோ நெக் வைக்கலாம், ஒரு 7.5 வரைக்குமே நம்ம வைக்கலாம். இதுவே ஒரு சுடிதார் அப்படின்னா ஒரு 6-6.5 வரைக்கும் நம்ம வைக்கலாம். காலர் நெக் அப்படின்னா இது வரைக்கும் தான், இது வந்து ஸ்டாண்டப் காலர் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வைக்கலாம், 3 இன்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் ஹாஃப் காலர் அப்படின்னா 4.5, இப்படி என்ன அளவு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்பக்கம் எவ்வளோ ஓப்பன் வேணும், காலர் இங்கே வச்சுட்டா ஓப்பன் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்குமே இது எல்லாமே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்ம எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். காலருக்கும் நான் சொன்னேன், காலரை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ இப்படி இந்த அளவுக்கு லூஸ் வரணும், அதாவது கழுத்தை இறுக்கி பிடிக்காத ஓரளவுக்கு லூஸ் வரும்போது ஒரு 14.5 இன்ச் நமக்கு வந்து காலர்னுடைய அளவு வருது. அதே மாதிரி அந்த பேக் நெக்கினுடைய கால்குலேஷன் அப்படிங்கும்போது 15 இன்ச் வருது. இதை வந்து ரெண்டாக பிரிக்கும்போது 7.5 இன்ச் வருது. அப்போ நம்மளுடைய நெக்கு வந்து இப்போ இது வந்து 7.5 இன்ச், 1/2 ஷோல்டர், இங்கே ஒரு 7.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம 7.5 இன்ச் வச்சுருக்கோம். இதுதான் இதனுடைய ஆர்ம் ஹோல். அடுத்தது 7.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ வந்து 1 இன்ச் நெக் அப்படிங்கும்போது இந்த 7.5 நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் நெக் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஒரு 3 இன்ச் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும். இப்படியே லோவாய் லோ பண்ணிகிட்டே ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுன்னு நம்ம கணக்கு போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒவ்வொரு இன்ச்சு, இந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கால்குலேஷன் போடணும். அப்போ இதில் 4-8 இன்ச்சு வருது அப்படின்னா டோட்டலாக 2 இன்ச்சு வந்து நமக்கு வரும். அப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளிடுவோம். அப்போ 1/2 ஷோல்டர் இங்கே வருது, இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஷோல்டர் அளவு. அதாவது நம்ம வந்து 1/2 ஷோல்டர் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ லோ நெக்காக இருந்தாலும் அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு 4 இன்ச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு வைக்கும்போது நீங்கள் 1/2 ஷோல்டர் வச்சாலும் தப்பாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி, அதாவது செஸ்ட் ரவுண்டை 8 பிரித்து நீங்கள் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணாலும் தப்பாக போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1/2 ஷோல்டரில் இருந்து 1 இன்ச்சை குறைக்கணும். ஏன்னா 4 × 0.25, அதாவது 1/2, அப்போ வந்து உங்களுக்கு 1 இன்ச் வரும். அப்போ அந்த 1 இன்ச்சு குறைக்கும் போது உங்களுக்கு 6.5 இன்ச் தான் வரும். அப்போ நீங்கள் ஷோல்டர் அளவு இங்கே 6.5 இன்ச் வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராட் ஷோல்டருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த அளவுக்கு நெக்கு டீப் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டும் குறையும். நம்ம சொல்லியிருக்கோம் 1/4 வச்சாலும் இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த அளவை வந்து குறைச்சிருவோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். இதில் தான் நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும்.
அப்போ ஒரே பேசிக் வந்து ஷோல்டர் அளவு நீங்க எடுக்கிறவங்களா இருந்தா நெக்கினுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த நெக்கினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கால் கால் இன்ச்சா நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஷோல்டர் அளவும் நீங்க இந்த அளவும் வைக்கலாம். நார்மலா நீங்க எப்பவும் வைக்கிற ஒரு பிளவுஸ் ஒரு 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு ஒரு 6.5 இன்ச்சு இந்த மாதிரி தான் பேக் நெக் வருது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க வந்து செஸ்ட் ரவுண்டை 8 பிரிச்சு 1 இன்ச்சு ஆட் பண்ணி இப்போ இது மாதிரி நீங்க ஷோல்டர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு பேக் நெக்குக்கும் அந்த பிளவுஸுக்கும் அந்த ஷோல்டரு இது எல்லாமே ஆம்போல் மோல் கொண்டு எல்லாமே ஃபிட்டாக வரும். இப்போ ஒரு நெக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எங்கே என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான ஒரு கிளாத் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது பேக் தட்டு வச்சு நெக்கும் ஆம்போல் மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 10 இன்ச்சு வருது. மேலே வந்து இந்த சீம் அலவன்ஸை விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது 5 இன்ச்சு, அதில் பாதி 5 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் மிட் பாயிண்ட். இப்போ இதுக்கு கீழே ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இங்கே இது மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது இதை சுற்றி தான் நம்ம டாட் போடணும். இங்கே கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் வைக்கிற அளவு இல்லை, செஸ்ட் ரவுண்டை 12 பிரிக்கும் போது எவ்வளோ வருதோ அந்த அளவு, அதை வந்து நம்ம இந்த டாட்டுக்கு டிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம். அது இங்கே வந்து பிளெண்டா கப் ஷேப் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒவ்வொரு இன்ச்சாக நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து நமக்கு ஆம்போல் டீப் வந்து கட் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே 5 இன்ச்சு வருது. இப்போ இதில் 1.5, 1.5, 2, 2.5 வரைக்கும் இருக்குது. இப்போ இதிலிருந்து டாட்டுக்காக எவ்வளோ விடுவீங்களோ அந்த ஸ்பேஸ். இப்படி நீங்கள் இறக்கும்போது இந்த கப் ஷேப்பினுடைய அளவு இந்த இடத்துல வந்து சின்னதாக வரும். கீழே அப்படியே வர வர இந்த இடம் வந்து ஓப்பன் லென்த் வந்து அதிகமாகும். ஓப்பன் லென்த் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதுவே நீங்கள் இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து ஒரு சிலர் வந்து பிளெண்டாக கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா ஷார்ப்பாக கேட்பாங்க. ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து உயரமாக வைக்கணும். இப்போ இதுதான் நமக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதில் இருந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம சைட் டாட் போட்டாச்சு, 1.5 இன்ச்சு கேப்பில் மெயின் டாட் போட்டாச்சு. இந்த மெயின் டாட்டுக்கு கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சுன்னா 1.5 இன்ச்சு 1 சைடு. இங்கே கொடுக்குற அளவு தான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கப் ஷேப் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் ஃப்ளாட்டாக தெரியும். இல்லை உங்களுக்கு ஷார்ப்பாக தான் வேணும்னா இதை வந்து நம்ம உயரப்படுத்திக்கலாம். அப்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 1.5லிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1.5லிருந்து 2.5 வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவில் வேணாலும் முன்பக்க உயரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 இதுக்குள்ள இந்த கேப்பில் தான் நீங்கள் அதை மார்க் பண்ணணும். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நம்ம டாட் போடும்போது அது உள்ளே போயிடும். அதே மாதிரி இங்கே வந்து பேக்கிலிருந்து நீங்கள் எவ்வளோ யோக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவு தான் இங்கே. அப்போ இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு, அதை சுற்றி நம்ம டாட் போட்டாச்சு. அப்போது இதனுடைய அளவு மேலேருந்து இங்கே 10 இன்ச்சு. அப்போ அந்த 10 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ச்சு. அதாவது நம்ம இதில் இந்த டம்மியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து 8 இன்ச்சு வருது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு. ஆனால் நீங்கள் டைரெக்டாக பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை 4 பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன அளவு வருதோ அதே அளவு தான் நீங்கள் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு குறுகலான ஒரு ஷேப்பாக இருக்குது. நம்ம பாடி வந்து இப்படி இருக்காது, கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்கும். அப்போ இந்த பஸ்ட்டு கேப் வந்து நமக்கு அதிகமாக வரும். இந்த அளவு என்ன வருதோ, இதிலிருந்து 1/2 என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கீழே வருது அண்டர் பஸ்டினுடைய உயரம், அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த யோக் பகுதி வந்து நீங்கள் இதை வந்து நல்லா இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த இடம் ஷார்ப்பாகும். இங்கே கொஞ்சம் இறக்கி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பிளெண்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த ஓப்பன் உயரம். இந்த அளவு வந்து நம்ம வைக்கிறோம். இதுக்கு கீழே தான் நம்ம யோக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ பஸ் பாயிண்ட்னா என்ன, அது இங்கே எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம், இந்த 2 கப் ஷேப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அது இந்த இடத்துல எங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அளவு வருதோ
அதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன அளவுகள் எடுக்கிறோம், அது இங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு சரியாக இருக்கும். எப்பவுமே ஆம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லோப்பிங் ஷோல்டர் மாதிரி தான், ஸ்கொயர் ஷோல்டர்னால் இப்படியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி ஸ்லோப்பிங் ஷோல்டர் மாதிரி தான் வருது. இப்போ நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கேப் கொடுப்போம், ஒரு இன்ச்சா முக்கால் இன்ச்சா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பாடி வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஸ்லாண்டிங்காக வராது. அதனால் எப்போவுமே நம்ம ஸ்லோப் கொடுக்கறது போட் நெக் அப்படின்னா இங்கே வரைக்கும் நமக்கு வரும். அப்போது இங்கே சின்ன ஷோல்டர் தான் வரும். அப்போது இங்கே ஸ்லோப் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு அரை இன்ச் மட்டும் டவுன் பண்ணுவோம். இந்த இடம் வந்து நமக்கு இப்படி வரும்போது இந்த இடம் கம்மியாக தான் நமக்கு ஸ்லோப் வரும். அப்போது நம்ம வந்துட்டு இதில் அரை இன்ச்சு கொடுப்போம். அடுத்தது வந்துட்டு நல்லா நார்மலான ஒரு காலர் சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் தைக்கும்போது இங்கே வரைக்கும் நம்ம நெக்கு கொடுப்போம். அப்போ இங்கே ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுப்போம் இங்கே. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் நெக்கு ஹை நெக்கு அந்த மாதிரி எல்லாம் தைக்கும்போது 1/4 இன்ச் நம்ம ஸ்லோப் கொடுப்போம். இதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கீழே வந்து அந்த டவுன் பாயிண்ட் வந்து கொடுப்போம். போட் நெக் அப்படின்னா 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். காலர் அப்படின்னா 1 இன்ச் நல்லா இங்கிருந்தே வரும்போது இது வந்து ரொம்பவே ஸ்லாண்டிங்காக தான் வரும். அப்போ வந்து 1 இன்ச்சு. க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொறுத்து வரும். இதுக்கு மிடில்லையும் வரும், ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1/4 இன்ச்சு இங்கே ஸ்லோப் கொடுப்போம். அப்போ இந்த அளவுகள் எல்லாமே 1/2 ஷோல்டர் அப்படின்னா இங்கே க்ளோஸாக வருது அப்படின்னா இங்கே 1 இன்ச் வரும். இங்கே கொஞ்சம் ப்ராடாக வருது அப்படின்னா இங்கே 1/4 இன்ச் வரும். நல்லாவே இப்படி ப்ராடாக இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து 1/2 இன்ச் வரும். இப்போ இது வந்து நமக்கு காலர் நெக்கு, இது வந்து க்ளோஸ் நெக்கு, இது வந்து போட் நெக்கு. இதுதான் ஏன்னா நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்லீவ் எல்லாம் இதில் இல்லாதனால ஸ்லீவ் லென்த் எல்லாம் நம்மளால் இதில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு புரியாது. இது ஆம் ரவுண்ட் அப்படின்னாவே இந்த ஆம் ஹோல் ரவுண்டு தான். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே இதே தான். நெக் அப்படின்னா இது ஃப்ரண்ட் நெக்குனா ஃப்ரண்ட் போர்ஷன்லையும், பேக் நெக் அப்படின்னா பேக் போர்ஷன்லையும் நம்ம மார்க் பண்ணுவோம். கப் ஷேப்பு யோக் இது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில். அப்போது நம்ம ஒரு வேஸ்ட் ரவுண்டும் உங்களுக்கு தெரியும். வேஸ்ட் ரவுண்ட் நம்ம இப்படி எந்த அளவு வருதோ அந்த இடத்துல நம்ம இப்படி சுற்றி நம்ம எடுத்துக்குவோம். என்ன அளவு வருதோ அந்த அளவை 1/4 வச்சு டாட் ப்ளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் செஸ்ட் ரவுண்டு. இது வந்து செஸ்ட் ரவுண்டு. இப்போ 36 அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு, 30 அப்படிங்கிறது வந்து வேஸ்ட் ரவுண்டு. இதுதான் இதனுடைய அளவுகள். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸ் தைக்கும் போதும் என்ன பிளவுஸ் முதல்ல தைக்கிறோம், ஒரு போட் நெக்கா, அப்போ எப்படி மெஷர் பண்ணணும், எங்கேருந்து ஹைட் வைக்கணும், எங்கேருந்து ஹைட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஹை பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம 2 வகையாக எப்பவுமே பிரிச்சுக்குவோம். அது வந்து மைண்டில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸும் கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸும் நம்ம எடுப்போம். அப்போ லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருந்து நம்ம உயரமாக என்ன அளவுகள் எடுத்தாலுமே அது வந்து லென்த் வைஸ் தான். இப்போ ஸ்லீவ் லென்த்து, டாப் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து, பேக் லென்த்து, நெக் லென்த்து, இது எல்லாமே லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான். அடுத்தது குறுக்கை வச்சு எடுக்கிறது, கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாமே செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு, ஆம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, நெக் ரவுண்டு, இப்படி ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ வந்து 2 வகையாக ஹரிசாண்டல் எடுக்கிறது, வெர்டிக்கல் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிச்சுக்கணும் பேசிக்காக. அப்போ அந்த மாதிரி பிரித்து நம்ம எடுக்கும்போது நம்ம அளவுகள் வந்து ஒரு பேண்ட்ல இருந்து, ஒரு டாப்ல இருந்து, ஒரு லாங் கார்மெண்ட்ல இருந்து எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 2 டைப்ல தான் எடுப்போம். அப்போ ஏன்னா இப்போ நெக்குக்கு எல்லாமே கூட நம்ம இப்படி இப்படி கிராஸ் பண்ணி எடுக்கிறத விட இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம பாக்ஸ் போட்டு தான் அதில் ரவுண்ட் போடுறோம். இப்படி நம்ம டைரெக்டாக இப்படி வி போட்டு நம்ம போட போகிறது இல்லை. அதனால எல்லாமே லென்த் வை தான். இப்போ நெக் லென்த்து, அப்புறம் பஸ்ட் லென்த்து, அடுத்தது அண்டர் பஸ்ட் லென்த்து, வேஸ்ட் லென்த்து, அப்புறம் செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, அண்டர் பஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வந்து இப்போ இதுவே வந்து இது வந்து ஹிப் ரவுண்டு, அடுத்தது சீட் ரவுண்டு, அந்த மாதிரி எல்லாமே ரவுண்டு.
ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதாமே லென்த் வைஸ் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை எடுத்தா அது எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.